நெல்லை மாவட்டத்தில் இன்று மக்கள் நீதிமன்றத்தில் 4856 வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டதாக மாவட்ட முதன்மை நீதிபதி நசீர் அகமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான முதல் லோக அதலாத் மக்கள் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தில் வைத்து இன்று நடைபெற்றது. நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற லோக அதலாத் விசாரணையை மாவட்ட முதன்மை நீதிபதி நசீர் அகமது தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். மக்கள் நீதிமன்ற நீதிபதி சமீனா முன்னிலை வகித்தார். நீதிபதிகள் தீபா, குமரேசன், விஜயகுமார், அமிர்தவேலு, இசக்கியப்பன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு விசாரணை நடத்தினர். இதில் நெல்லை கோர்ட்டில் நிலுவையில் உள்ள மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், சமரசம் செய்யக்கூடிய குற்றவியல் வழக்குகள் ஆகியவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அம்பை, வள்ளியூர் உள்பட மாவட்டம் முழுவதும் 9 இடங்களில் நடைபெற்ற விசாரணையில் 3356 வழக்குகளும், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத 22 வங்கிகள் சார்பில் 1500 கடன் வழக்குகளும், ஆக மொத்தம் 4856 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக மாவட்ட முதன்மை நீதிபதி நசீர் அகமது செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்தார். முதலாவது தேசிய லோக அதாலத் நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த இன்றைய தான் தேசிய அளவில் நடந்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் 9 தாலுக்காக்களில் 22 அமர்வுகள் மூலம் 3356 வழக்குகள் எடுக்கப்பட்டுள்ளன. இது இந்த 3356 வழக்குகள் என்பது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளாகும். இது தவிர வங்கி வழக்குகள், நீதிமன்றத்திற்கு வராத வங்கியில் கடன் பெற்ற வழக்குகள் போன்ற வழக்குகள் சுமார் 1500 வழக்குகள் தீர்வுக்காக எடுக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு 9 அமர்வுகளின் கீழ் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், பணியில் உள்ள நீதிபதிகள், மெம்பர்கள், மருத்துவர்கள் அனைவரும் சேர்ந்து குழுவாக அமைந்து இந்த தீர்வுகளுக்காக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்வு முடிவுகளானது 1 மணி அளவில் முதன்மையான முடிவுகள் வழக்குகள் தெரிய வரும். மாலை 5 மணி அளவில் அனைத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களில் எத்தனை வழக்குகள் முடிந்துள்ளன என்பது தெரிய வரும். இதனை மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது கொரோனா காலம் முடிந்த பின்னர் முதன் முதலாக இந்த மக்கள் நீதிமன்றமானது தேசிய அளவில் இன்றைய நடைபெற்று வருகிறது. பத்திரிகை வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் இன்றைக்கு நடைபெறும் இதை நாங்கள் தெரிவித்துள்ளோம். உங்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறான மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் வழக்குகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தீர்வுக்கு வழிவகை உள்ளது என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள், அதற்கு மிக்க நன்றி. இன்றைக்கிட இந்த நீதிமன்றங்கள் அவ்வப்போது நடந்து மக்கள் நீதிமன்றம் நடந்து வருகிறது. அதனை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நிரந்தர மக்கள் நீதிமன்றமும் இந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. அவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.